வணக்கம், நான் சித்தூர் புதுகேசன். ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு வந்து சுந்தர்சி துரத்தி துரத்தி லந்து கொடுப்பாரு. வடிவேலு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மனுஷன் ரூமை விட்டு வெளியே போய் ரூமுக்கு வர்றதுக்குள்ள எத்தனை கண்டம்டா சாமி அப்படின்னு புலம்பிக்கிட்டே திரும்புவார் சுந்தர்சி இருப்பார். அந்த மாதிரி தான் நம்ம குழப்பம். சரி, இந்த சொந்த கதை எதுக்கு பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த டிமானிட்டைசேஷன் இது வந்து 2016 நவம்பர் 8 ஸ்ரீமான் நரேந்திர மோடி அறிவித்தார். இந்த பண மதிப்பிழப்பு என்னுடைய வகாபதர்களை சொல்லணும்னா பழைய கரன்சி ரத்து, எக்கனாமிக்கலாக டெக்னிக்கலாக சொல்லணும்னா டிமானிட்டைசேஷன். இது தவறு, இது ஒரு பெரிய டிசாஸ்டர், இந்திய பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. இங்கே வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இடம் பொருள் ஏவல் என்னுடைய தேச கனவுகள், அதில் 5 அம்சங்கள். ஜனாதிபதி ஜனநாயகமாமல், 10 கோடி வேலையற்ற வாலிபர்களை கொண்டு நதிகளை இணைத்தல், இந்த விவசாய நிலங்களை விவசாயிகள் சங்கத்துக்கு நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து கூட்டுறவு பண்ணை விவசாயம் அமல் செய்தல், அதே போல் இந்த கரன்சி ரத்து, இதெல்லாம் சேர்ந்து வரும். அதான் தேச கனவுகள். இதை நான் வடிவமைத்தது 1986லேருந்து 92க்கெல்லாம் வந்து இது ஒரு ஃபைனல் ஷேப்புக்கு வந்து இந்த ஜனசக்தி என்ற ஒரு பத்திரிகையில் இந்த திட்டம் முழுமையாக பிரசுரிக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்தில் என்னடா மேட்டர்னா, அப்போ வந்து சுக்ராம்னு ஒரு மந்திரி இருந்தார், மத்திய மந்திரி. அவர் வீட்டு பூஜை அறையிலேருந்து கட்டுக்கட்டாக கரன்சி எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அதை மைண்டில் வச்சு தான் வந்து நான் வந்து இந்த கரன்சி ரத்து அப்படிங்கிற மேட்டரை அதில் சேர்த்துருந்தேன். 92க்கும் 2016க்கும் இடையில் எத்தனை வருஷம், நீங்களே கூட்டி கழிச்சு கணக்கு போடுங்க. அதாவது ஒரு மருந்து கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டி போச்சுன்னா அது வந்து விஷமாக மாறிடும். இதே மோடி வந்து பிரதமராகி 100வது நாள், நான் பிரதமராகி இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட, அதை ஒரு நண்பர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தர அதை தொகுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு அனுப்பினேன். அதிலிருந்து சுட்டானுங்களா, இல்லை இந்த பிச்சைக்கார சினிமாவிலிருந்து சுட்டானுங்களா, இல்லை யூபிஏ 1-2 காலத்தில் குறிப்பிட்ட சீரியல் நம்பர் இருக்கிற கரன்சி பேங்க்குக்கு வந்தாச்சுன்னா அதை வந்து வெளியிட மாட்டாங்க, அப்படியே அதை வந்து டஞ்சனுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படியே அவங்க இன்டைரக்டாக பண்ணதை அதிரடியாக பண்ணலான்னு பிளான் பண்ணானுங்களா, அது என்ன பண்ணானுங்க தெரியாது. சரி, இன்ன அன்னைய தேதிக்கும் 2016 நவம்பர் 8 அந்த தேதிக்கும் கூட இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைங்கிறது ஒரு சரியான நடவடிக்கை தான். அதாவது இப்போ இவங்க சொல்லுவாங்க, அதாவது கருப்பு பணம் வச்சுருக்கிறவங்களாம் அதை கரன்சி வடிவத்தில் தான் வச்சுருப்பானு. இல்லை, நான் அதை ஒத்துக்கிடுறேன். ஏன் மேட்ரு என்னடான்னா, இந்திய பொருளாதாரத்தில் இந்த ஜாதிய படிநிலைகள் மாதிரி பொருளாதார அடிப்படையிலையும் பல படிநிலைகள் இருக்குது. ஏபிசிடியிலேருந்து ஜட்டு வரைக்கும் இருக்கும். இந்த கருப்பு பணத்தை வந்து டெக்னிக்கலாக என்ன மணி லாண்டரிங் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து ஏதோ ஒரு தீவுக்கு போகும், அங்கேருந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகும், அங்கேருந்து இன்னொன்று இன்னொன்று மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். அது மணி லாண்டரிங் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி மணி லாண்டரிங் பண்ணுறவன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு புரட்டுறவன், ரியல் எஸ்டேட்டில் போட்டு புரட்டுறவன், இவெல்லாம் வந்து ஏபிசிடி அங்கே நின்று போயிடுறான். ஆனால் பணத்தை பணமாகவே வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய படிநிலை மக்களை
அவங்க ரத்தத்தை குடிக்கிற பக்கி வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. அவனுக்கெல்லாம் வந்து இது சரியான ஆப்பு தான். ஆனால் மேட்ரு என்னடான்னா, ஆள் சரியில்லை. என்ன ஆள் சரியில்லை வந்து தலைவன் எவ்வழி தொண்டன் அவ்வழி. இப்போ நம்ம நரேந்திர மோடியே வந்து என்னடான்னா ஒரு உட்டால கடி சமாச்சாரம். அந்த குஜராத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கான், அது மட்டும் தீயாக வேலை பார்த்துருக்கு. இது எப்படா சொல்கிறேன்னா, நம்ம கல்கி வந்து குஜராத் சிறப்புகள் வெளியிட்டான். இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எத்தனை சதவீதம், அவங்களையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த வங்கி கிளைகள் அவனுக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து கல்கிக்கு விளம்பரம் கொடுத்து குஜராத் சிறப்புகள் ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டானுங்க. அந்த மாதிரி அது மோடி சமாச்சாரமே வந்து என்னடான்னா விளம்பரத்தால் உயர்ந்த வாழ்க்கை அது. ஆள் சரியில்லை ஃபஸ்ட்டு. அடுத்தது என்னடான்னா ஆளோட நடவடிக்கை. இப்போ வந்து எங்கள் பக்கத்தில் ராஜசேகர் ரெட்டி, ராஜசேகர் ரெட்டி வந்து 2003 வரைக்கும் கூட அவர் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் லீடர், காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு தலைவர் அவர்கள் தான். ஆனால் அந்த காலம் வந்து மாற்றுது மனுஷனை. அவர் வந்து அந்த 2003 இந்த அது என்ன சொல்கிறது, மனம் திருந்திய குமாரன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அவர் தன்னைத்தான் மாற்றிக்கிட்டாரா இல்லை அவர் மேற்கொண்ட பாத யாத்திரை அவரை மாற்றிருச்சா தெரியாது. அவர் வந்து ஒரு யுனானிமஸ் லீடராக மாறினார். அது மாதிரி எந்த மாற்றமும் மோடியில் இல்லை. ஒன்று வந்து பொறுப்பில்லாத மனிதன், பொறுப்பே இல்லாத மனிதன் பொறுப்புக்கு வரும்போது கொஞ்சம் பொறுப்பு வந்துடும். ஆனால் அந்த பொறுப்பு கூட வரலை நம்ம மோடி சாப்பிட்டு. ஆள் சரியில்லை, ஆள் நடவடிக்கை சரியில்லை, அந்த நடவடிக்கையில் மாற்றம் இல்லை. மூணு. அடுத்தது வந்து என்னடான்னா ப்ரிப்பேர் பண்ணணும், சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணணும், டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதே போல் மெஷினரியை வந்து சுத்தப்படுத்திக்கணும் முதல்ல. இப்போ வந்து அந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுனால எல்லா கருப்பு பணமும் ஒன்று கோல்டாக மாறிடுச்சு இல்லை பேங்க்குக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போவும் வந்து விடாமல் தம் கட்டுறான். என்ன எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஐடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், நாங்கள் காடாக கிழிச்சிருவோம். எப்போ கிழிப்பேன், 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதாவது எண்ணி துணிக கருமம். ஒரு காரியத்தை செய்யும்போது முதல்லையே வந்து அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் சிந்தித்து செயல்படணும். அதை விட்டு போட்டு எடுத்தேன் கவித்தேன்னு பண்ணால் இப்படி தான். இந்த புது நோட்டு அதை சைஸை அவன் மாற்ற சொன்னான், அது ஒரு பெரிய சிக்கலாக போயிடுச்சு. அதே போல் அவசர அடி, என்ன அவசர அடி, அந்த பழைய கவர்னர் வந்து இந்த டிமானிட்டைசேஷனுக்கு ஒத்துக்கல, இவங்க சொல்படி ஆடுவான் அப்படின்னு ஒரு கவர்னரை கொண்டு வராங்க. அவனுடைய கையெழுத்து இருக்கு நோட்டில். ரகுராமன் ரன்னிங்கில் இருக்கும்போதே ரகுராமனை என்ன கருமம் பேர், இப்படி நிறைய சொதப்பல்கள் அந்த நோட்டு சைஸை மாற்றாமல் இருந்திருக்கலாம். ஒன்று, தேவையான நோட்டுகளை அடித்து ரெடியாக எல்லா வங்கி கிளைகளையும் இருக்கிறாப்புல செய்திருக்கலாம். அதே போல் ஒரு 3 மாதம் முந்தியோ 6 மாதம் முந்தியோ மக்களை வந்து எஜுகேட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து பேங்க்கில் வச்சு வைங்க, பேங்க்கில் வச்சு வைக்கிறது தான் நல்லது, இது டிஜிட்டலுக்கு வாங்க, அது இது அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிடணும். இப்போ ரோட்டில் ஒரு பையன் போகிறான், பிள்ளை பிடிக்கிறவங்க கூட வந்து குழந்தைக்கு முட்டாய் கொடுத்து தான் பிடிக்கிறான். ஆனால் இந்த பக்கிங்களுக்கு அந்த ஒரு இங்கித்த ஞானம் கூட கிடையாது. ஒன்று. அடுத்து நம்ம ஆளுங்களே, நம்ம ஆளுங்கன்னா வந்து அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய நம்பர் 2 அமித்ஷா, அவர் டைரக்டராக இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கிலேயே வந்து செமையாக விளையாடி இருக்கானுங்க.
இப்போ வந்து அந்த சேகர் ரெட்டி கேஸில் பார்த்தீங்க, புது நோட்டு ஒரு ₹2,000 நோட்டு கதி இல்லாமல் ஜனங்க க்யூவில் நின்று சாகும்போது சேகர் ரெட்டி வீட்டில் வந்து கோடிக்கணக்காக இருக்குது. அப்படி லூப் ஹோல்ஸ், அதாவது முதல்லையே வந்து அந்த லூப் ஹோலெல்லாம் அடைச்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து படிச்சுட்டு 10 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது இப்போ நிச்சயமாக கூடியிருக்கோம், குறைஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த இன்கம் டேக்ஸ் மூலமாக நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறான். என்னடானா, சுதந்திரம் வந்தப்போ அன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளோ, பாரதியார் கூட வந்து 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு எழுதினார். இன்றைக்கி வந்து 130 கோடி பாப்புலேஷனு, அதே எம்ப்ளாயீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்த பண்ண முடியும்? அதாவது 4 பேருக்கு சமைச்சிக்கிட்டு இருந்த பொம்பளைய 400 பேருக்கு சமைக்க சொன்னால் என்ன ஆகும்? இப்படி நான் வந்து இன்றைய தேதிக்கும் அந்த கரன்சி மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது சரிதான். என்னடானா இவனுங்கனால வந்து அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸை வந்து பிளாக் பண்ண முடியல. ஒன்று, அந்த நோட்டு சைஸை மாற்றி நாஸ்தி பண்ணானுங்க, புது நோட்டை வந்து தேவையான அளவுக்கு அடித்து வச்சுக்கல. அடுத்தது ஃபாலோஅப்பு, வந்து என்கிட்ட கோடிக்கணக்காக இருக்குது, நான் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கெல்லாம் அவன் அக்கௌண்ட்லலாம் போட்டு விடுறேன். இப்படி நிறைய நடந்திருக்கு. அதே போல் இந்த கல்வி தந்தைகள் இதை பற்றிலாம் வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து வட்டி இல்லாத கடன் கொடுத்துருக்கான். இப்படி போயிடுச்சு. இன்னைக்கும் என்ன இன்றைய தேதிக்கும் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆட்களை அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டு அது மேலே ஃபாலோஅப் பண்ணான்னா நிச்சயமாக வந்து ஒரு 10% ஆகுது பிளாக் மணின்னு உருவாகும். அதுக்கெல்லாம் இவனுங்க ஒர்த்து கிடையாது, அது வேறு கதை, நாசம் பண்ணிட்டானுங்க. இப்போ என்னுடைய திட்டம் அந்த தேச கனவுகளில் இருக்கக்கூடிய 5 அம்சங்கள், அந்த 5 அம்சங்களில் வந்து என்னடான்னா, ஒன்று ஸ்பிரிட்டு லைட்டாக பாடி மேலே தடவணும், ஒன்று வந்து சிரிஞ்சி, இன்னொன்று வந்து மருந்து, இன்னொன்று வந்து டிஸ்டில் வாட்ரு. மருந்தை வந்து சிரிஞ்சில் எடுத்துக்கிட்டு டிஸ்டில் வாட்டரை எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பதமாக வலிக்காமல் பேஷண்ட்டுக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு போடணும். இந்த பக்கிங்க படக்கன்னு வெறும் சிரிஞ்சை கொண்டு வந்து கண்ணில் குத்திட்டானுங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.